அரும்பும் எதிர்ப்புக்களை விரும்பி எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது குறு பயிற்சி அதாவது விகாரி வருடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களில் விருச்சிக ராசியிலிருந்து அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியாகிய விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய தனகாரகன் குரு பகவானுடைய இந்த பயிற்சி விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்குவார் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே புரிஞ்சிருக்கும் தனகாரகனாகவும் பொன்னவனாகவும் மன்னவனாகவும் புத்தர காரகனாகவும் விளங்கக்கூடிய ஆதிபத்தியம் பெற்ற இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறது அற்புதமான சிறப்பு அதாவது நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குரு பயிற்சியில் அமையும் அதுக்கும் மேலாக வந்து கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க கொடுக்குற சாமி கூரையை பிச்சத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலே ஏராளமான செல்வங்களும் பட்டங்களும் பதவிகளும் ஆரோக்கியமான சூழ்நிலைகளையும் அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலைகளையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்ருக்குது கடந்த காலங்களில் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்து இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தற்போது தனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறது அதே தனஸ்தானாதிபதியாக இருக்கிறது அதே தனகாரகனாக ஆதிபத்தியம் பெற்று அதே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் தனுசராசியில் ஆட்சி பலம் பெற்று தன பன செல்வங்களை தாராளமாக கொடுப்பார் விஜயராசியை பொறுத்தளவுக்கு அதே குரு பகவான் சனி பகவானோடும் ஞானகாரகன் கேது பகவானோடும் இணைந்து கோடீஸ்வர யோகத்தோடு அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு சாதாரண நிலையில் உள்ளவர்கள் கூட ஓரளவு தகுதி மிகுதியாக கூடிய சூழ்நிலையை சந்திக்க முடியும் குறிப்பாக தொழிலாளி என்ற நிலையில் உள்ள பல அமைப்புக்கள் தொழிலாளி என்ற நிலையில் உள்ள பல புண்ணியவான்கள் பல பாக்கியவான்கள் முதலாளி அப்படிங்கிற ஸ்தானத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் நல்லதொரு வளர்ச்சியை இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு கொடுக்கும் வீடே இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய வீடு இருந்தும் கடன் தொழிலில் உள்ளவர்களுக்கு கடன் நிவர்த்தியாகக்கூடிய வீடு இருந்து கடன் இல்லாமல் நிம்மதியோடு இருந்தால் கூட அதற்கு மேலான நிலையான தொழில் அமையக்கூடிய நீங்கள் மட்டுமல்லாது உங்கள் குடும்பம் மட்டுமல்லாது பல்வேறு குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய தகுதி கிடைக்கக்கூடிய ஒரு தாத்பரியமான யோகத்தையும் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து கொடுப்பார் பயப்பட வேண்டாம் மாணவராக இருந்தாலும் அதாவது உத்தியோகத்தில் இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரத்தில் உள்ளவராக இருந்தாலும் வீட்டில் வந்து இல்லத்தரசியாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அத்துணை பேர்களுக்குமே ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தினமும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைது தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இது குரு பகவான் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தாலத்தில் இருக்கக்கூடிய அமைப்போடு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இதே குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக பஞ்சம பார்வையாக பூர்வ புண்ணிய புத்தர பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்ப்பாக இருந்தவங்கள்லாம் கடந்த காலங்களில் யார் யாரெல்லாம் எதிர்ப்பாக இருந்தாங்களோ அவங்க எல்லோருமே சிறப்பாக உங்களை பற்றி பேசக்கூடிய நல்லவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத விட கெட்டவங்களும் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலைகளை இந்த குரு பயிற்சி அமைச்சு கொடுக்கும் உங்களுடைய நண்பர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய எதிரியே உங்களை வந்து பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலைகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அருளக்கூடிய பாக்கியத்தோடு இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இதே குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையாக ஏழாவது பார்வையாக கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் தடைபட்ட ஒரு சில பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கும் தடையில்லாத திருமண பிராப்தம் அமையும் பேர் இல்லாதவர்களுக்கு பேர் கிடைக்கக்கூடிய அதுவும் சாதாரணமா குரு பகவான் புத்தர இருக்கிறதுனால வெறுமனே பேர் மட்டுமல்ல ஆயுள் தீர்க்கமான அழகான ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து அன்பு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல சூழ்நிலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஞானோதயம் உள்ள குழந்தைகளை பிறக்கக்கூடிய குழந்தைகள் உருவாகக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார் இந்த தனகாரகன் குரு பகவான் எப்பொழுதுமே குரு பகவான் வந்து தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்திற்கு பலன்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் நல்ல விதமான கலஸ்தரத்தையும் நல்ல குடும்பத்தையும் சமூக மதிப்பையும் நல்ல விதமான வாழ்வியலையும் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதே குரு பகவான் அதாவது பொதுவாகவே குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார் நல்லது நடக்குது அப்படின்னு நான் சொல்றதை விட சாஸ்திர ரீதியாகவே சங்ககால பாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா பொன்னவன் இரண்டில் வந்தால் பொசுங்கிடும் துன்பமெல்லாம் மன்னன் போல வாழ்வும் மகத்தான வாழ்வு பாக்கியமும் சேரும் கன்னியர் காளையர்களுக்கெல்லாம் கல்யாண யோகம் கூடும் அந்நிய தேசம் செல்ல அற்புத வாய்ப்புகள் கிட்டும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சங்ககால பாடலாக சொல்லி வச்சிருக்குது இந்த பாடலை படி எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு துன்பம் இருந்தாலும் எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் துயரத்தை துடைத்தெறிந்து உயரத்தை சந்திக்க முடியும் மன்னன் போல வாழக்கூடிய அதாவது எந்த சாதாரண உத்தியோகமாக இருந்தால் கூட தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அந்த துறையில் ஒரு அதிகாரமாக ஒரு அரசனை போல வளம் வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற பாடல் விளக்குது அதே மாதிரி கண்ணியராக இருந்தாலும் காளையராக இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்குமே திருமணம் அதாவது கல்யாண யோகத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் குதூகலமான வாழ்வை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்நிய தேசம் செல்ல அதாவது அயல்நாடு போகக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் அயல்நாட்டு பயணங்களில் ஏதாவது தடை தாமதம் இருந்துதுன்னு வைங்களே அந்த தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து நல்லதொரு மேன்மையை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சாதகமான ஒரு வல்லமையை ஏற்படுத்தக்கூடிய கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய சகலவிதமான பாக்கியங்களையும் சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் எடுத்துக்கலாம் இதே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற குரு பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை ஒன்பதாவது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால பிதாவளி சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சந்தோஷமும் ஒற்றுமையும் சமாதானமும் உருவாகும் சகோதர வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற குடும்பங்கள் வந்து உங்களை பார்த்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சகோதர பாசமும் ஒற்றுமையும் மிகுதியாகவும் கூட்டு குடும்பத்தை நேசிக்கக்கூடிய தகுதிகளை கூட இந்த குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியான பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் கோச்சார ரீதியான நன்மைகளை கோச்சார ரீதியான பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோச்சார ரீதியான கணிதத்தில் இந்த விருச்சிகராசிக்கு இந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய ஜனனகால பிறந்த ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் எந்த ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை ஓரளவு மாற்றி அமைப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் கோச்சாரத்துக்கு மேலே அடிப்படை ஜாதகம்தான் ஒரு மனுஷருடைய ஆயுள் காலம் வரைக்கும் பேசுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் பணிவாகவும் பக்குவமாகவும் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் பெருமையான மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் முழுமையாக கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாக அதாவது விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பிரதம திதி வரக்கூடிய நாட்களில் அதாவது பிரதமை திதி வரக்கூடிய நாட்களில் பித்தளை விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி முருகர் வழிபாட்டோடு வேல்முருகர் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது வேல்முருகர் அப்படிங்கிறது இந்த முருகப்பெருமானுக்கு உண்டான அந்த சின்ன வேல் கூட வீட்டில் பூஜை இறையில் வாங்கி வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் திரும்பவும் சொல்கிறாங்க பிரதமை திதியில் பித்தளை விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதே குரு பகவான் குதூகலத்தோடு குடும்ப மேன்மையை குடும்பத்தில் உள்ள அத்துணை பேருக்குமே அருளுவார் நல்குவார் அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அந்த மாதிரியான மேன்மைகளை நித்தமும் நீங்கள் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் பயப்பட வேண்டாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லக்கூடிய அதாவது கோச்சாரப்படி கணித்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த நற்பலன்கள் நிறைய பேருக்கு அப்படியே நடக்கும் கடந்த காலத்தில் அப்படியே நடந்ததுனால நிறைய பேர் பாராட்டு கொடுத்துருந்தீங்க எண்ணிக்கையில் இல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு பாராட்டு கொடுத்த நீங்களில் வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அளவுக்கு எனக்கு நடக்கலையே அப்போ ஜாதகம் உண்மையா சாஸ்திரம் உண்மையான்னு கேட்டிருந்தீங்க அந்த பாக்கியவான்களை மதித்து இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது கோச்சார ரீதியாக குரு பயிற்சியை கணித்து சொல்ல கூடிய இந்த பயிற்சிக்கான பலன்கள் நிச்சயமாக அற்புதமாக அப்படியே நடக்கும் ஆனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் கோச்சாரப்படி குரு பகவான் தற்பொழுது தனுசு ராசியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அம்சத்தை வச்சு இந்த குரு பயிற்சி பலன் நாம் சொல்லியிருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த பூமியில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த ராசியில் எந்த அம்சத்தில் எந்த வலிமையோடு எந்த ஆதிபத்தியத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும் உதாரணமாக ஜாதகத்தில் யோகம் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த யோகம் அதி யோகமாக இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருந்ததுன்னு வைங்களே அந்த தோஷங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செஞ்சுக்கும் பொழுது தான் இந்த குரு பயிற்சியினுடைய மகிழ்ச்சியை வளர்ச்சியை நீங்கள் பூரணமாக அணிவிக்க முடியும் பொத்தாம் பொதுவாக எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டியது கிடையாதுங்க எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மனுஷாளுக்கும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் ஆன்மீக மும் சாஸ்திரமும் ஜோதிடமும் இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது நிச்சயமாக நல்லவங்க பிழைக்க முடியுங்கிற ஒரு நன்மையோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கடந்த காலங்களோடு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நல்லது நடந்தது ஒரு சில பேர் என்னை நேரில் சந்திக்க வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரு அன்பர் என்னுடைய ஜாதகத்தை அதாவது வெளிநாட்டு வெளிநாட்டு அன்பர் ஒருவர் அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கும் பொழுது அவருக்கு ஜாதகத்தில் நான் பொழுது போதாத காலமாக ஆகாத நேரமா இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் இந்த வழிபாடு வச்சுக்கணும் அல்லது இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர் என்னை கேட்ட கேள்வி குரு பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சொல்லக்கூடியது நீங்கள் சொன்னது வந்து என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஜாதகம் பார்க்கும் பொழுது கெடுதல் வரும்னு சொல்றீங்களே இதை நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு அவர் வச்சுக்கலை இருந்தாலும் மறைமுகமாக தேவையில்லாத ஒரு தொந்தரவு அது நோய் தொந்தரவு அல்லது மருத்துவ செலவு வரும்னு நம்ம சொல்லிருந்தது மட்டும் அவர் ஞாபகம் வச்சிருந்தார் இருந்தாருங்க அதே மாதிரி அவர் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் வாங்கி சாப்பிட்ருக்காரு கடையில் ஒரு பேக்கரியில் மிக்சர் வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற பின்னு வந்து அதாவது இந்த ஸ்டேப்லர் பின்னு இருக்குது இல்லையா அது மிக்சரில் இருந்துருக்குது இவர் வேகமாக சாப்பிடும் பொழுது அந்த பின் வந்து மேல் கடவாயில் அதாவது மேல் பல்லில் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் சாதாரணமாக அவர் எடுத்து விட்டுட்டு அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து விட்டு விட்டுருக்காரு ஆனால் இருந்தாலும் அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டேபேர் பின்னு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அவருக்கு வந்து ஒரு நோயை அதாவது மிகப்பெரிய ரணவெளியை ஏற்படுத்தி அதற்காக மருத்துவ செலவு இரண்டு பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்குது இது வெல்ல எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இது அத்தனையுமே இந்த ஒரு கிரகமாகிய குரு பயிற்சியை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு ஏற்ப தன்மை சுப அசுப தன்மைகள் மாறுபடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் நிச்சயத்தோடும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றைக்குமே சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயமும் பொய்யாக போனதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உண்மைப்படுத்த விரும்புகிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் ராஜயோகம் டாக்டர் கே ராம்